வெல்கம் டு தீக்ஷா பிபி மீடியா. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னடா ஃப்ரிட்ஜு பதில் நிற்கிறாளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் ஃப்ரிட்ஜு டூர் தாங்க பார்க்க போகிறோம். எங்களோட ஃப்ரிட்ஜில் என்னென்னலாம் இருக்குன்னு உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரிட்ஜில் ஓப்பன் பண்ணி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா, ஓப்பன் பண்ணலாமா? ஒன்றும் இல்லைங்க, எல்லா ஃப்ரிட்ஜ்லேயும் இருக்கிற மாதிரி தான் இந்த ஃப்ரிட்ஜ்லேயும் இருக்கும். பார்க்கலாம். இது ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் தான், ஸோ இப்போ தான் வாங்கினோம். இதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரிட்ஜு சேல் பண்ணிட்டோம். அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது எங்களுக்கு போதும், எங்களோட ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி. ஒரு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டெபிளைசர் இருக்குது. ஸோ வந்து இன்வெர்ட்டர் டைப் அப்படின்றதுனால இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து அதுக்கான ஸ்டெபிளைசர் தான் இருக்குது. ஸோ அதையும் காட்டிடுறேன். இது வந்து சப்போஸ் கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா 3 மினிட்ஸ் கழிச்சு தான் நம்மளுக்கு அதோட கரண்ட் வந்து அப்சர்வ் பண்ணி உள்ளே கொடுக்கும். ஸோ இவ்வளோ தாங்க, மேலெலாம் அவ்வளோதான், உள்ளே போய் பார்க்கலாம். மேலே வந்து இது சும்மா எப்போதுமே சில்லற காசு இருந்துச்சுன்னா இப்படி வரும்போது தான் பேய் போட்டது. ஸோ அங்கே போய் பார்க்கலாம். கடை இதான் எங்களோட ஃப்ரிட்ஜு. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரீசர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். என்னடா உள்ள ஐஸ்கிரீமா இருக்குன்னு பாக்குறீங்களா? பாப்பா இருக்கிறதுனால அப்பப்போ வாங்கி வச்சுப்போம், ஆனா அவளுக்கு தெரியாது. இதுல என்னென்ன ஐஸ்கிரீம் அப்படின்னா, சாக்கோ மினி ஐஸ்கிரீம் வந்து சாக்கோ பார் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது அப்புறம் இந்த மாதிரி 2 கப்ஸ். ஓகேங்களா, இது வந்து வெனிலா ஃப்ளேவரு. இது குட்டி குட்டி கப், அது பெரிய கப்பு நாங்கள் தான் ஷேர் பண்ணிப்போம். இது வந்து அவளுக்காக கப்பு. ஐஸ்கிரீம் தனி ஊற்றி எனி டைம் இருக்கும், ஏதாவது ஜூஸ் போடுறோம் அப்படின்னா அதுக்காக வந்து ஐஸ் வச்சுருப்போம். இவ்வளோ தான் ஃப்ரீசரில், இவ்வளோ தான் இருக்குது. இதில் ஃப்ரீசரில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல், இவ்வளோ ஃப்ளே எங்களுக்கு வந்து 1 வச்சாலே போதும், எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது கண்ட்ரோல் வந்து இது. அப்புறம் அது கீழே இருக்கும் இல்லையா, அதில் வந்து என்னங்க, இந்த இடத்துல பால் தயிர் தானே வைப்பாங்க. நீங்கள் என்ன எக்ஸு லெமன் சப்லாம் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா? ஃப்ரிட்ஜில் ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு இது போதும் அப்படின்னு நினச்சி வாங்கணும், ஆனால் ஃப்ரிட்ஜு வந்து கொஞ்சம் இடம் பத்தல. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முட்டை, லெமன் வந்து ஒரு 3 லெமன் வந்து அடிக்கடி தேவைப்படும். ஸோ லெமன் வச்சுருக்கோம், 3 லெமன். அண்ட் வந்து தயிர் எப்போதுமே இருக்கும், ஸோ அதுக்காக தயிர் வச்சுருக்கோம். இதில் அவ்வளோதான். அப்புறம் கீழே வந்து எப்போதுமே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம இந்த மாதிரி கருவேப்பில அதெல்லாம் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு சில்வர் இதில் போட்டோன்னா நமக்கு 1 மந்த் அந்த மாதிரி வரும். ஸோ வந்து எல்லோரும் சொல்கிறாங்க பிளாஸ்டிக்கில் வந்து நம்ம டிஷ்யூ பேப்பரை வச்சு வச்சுருந்தோம்னா 1 மந்த் வரும், அந்த மாதிரி 2-3 வீக்ஸ் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வச்சுருந்தாலும் நம்ம 1 வீக் வரும், ஒரு 1 மந்த் வரும். ஸோ நான் வந்து இதில் கருவேப்பில. அப்புறம் இதில் ஏதோ சாம்பார் இருக்குது வச்சுருந்தாங்க, இதெல்லாம் வச்சுருக்கோம். உள்ளே வந்து கருவேப்பில, புதினா, கொத்தமல்லி அது இருக்குது. அண்ட் வந்து சாக்லேட் பாக்ஸ் வந்து வச்சுருக்கோம். இதை தான் போய் அடிக்கடி வெளியில் வந்து வாங்க முடியாது பாப்பாக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் வச்சுருது, சாக்லேட் வச்சுருக்கோம். இது க்ரீமி கேஷ்யூ ஃப்ளேவர், இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட் டைம் வாங்கிக்கணும், ஓப்பன் பண்ணல. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ அது வச்சுருக்கோம். அப்புறம் இது வந்து மசாலா ஐட்டம்ஸ்லாம் வந்து வச்சுருக்கோம். இதை வந்து எனக்கு எங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, இந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த கசப்பு தன்மை, அந்த பூச்சி பிடிக்காததெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் டப்பாவில் ஃபில் பண்ணி வச்சுருக்கோம், மீதி போக எல்லாமே இதுக்குள்ளே வச்சு ஃப்ரீஸர் இதில் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுச்சு. ஒரு நாள் ஃப்ரிட்ஜ் கிச்சன் டூர் போடும்போது காட்டுறேன். இது வந்து எல்லா வீட்லேயும் இருக்கிற மாதிரி மாவு தான். ஸோ என்னடா இவ்வளோ பெருசாக வச்சுருக்கீங்க அப்படின்னா, அப்பப்போ எங்களை வந்து குழந்தைங்க இருக்கிறதுனால மாவு வந்து தேவைப்படும். ஸோ அதுக்காக மாவு வச்சுருக்கோம், மீதி வந்து வெளியில் எடுத்து வச்சுருக்கோம். அண்ட் வந்து பாப்பாக்காக தான், ஃபுல்லாகவே பாப்பாக்காக தான் ஃப்ரிட்ஜு. ஸோ வந்து இப்பி நூடுல்ஸ் வந்து வாங்கி வச்சுருக்கோம். இதுவும் பெரிய பேக், அப்பப்போ செய்யறது தான், எப்போதும் வந்துமே இதை செஞ்சு கொடுக்க மாட்டோம். அப்பப்போ அது, அப்புறம் வந்து தேங்காய் வந்து யூஸ் பண்ணிட்டு அதை வச்சுருக்கோம். இது வந்து
பார்த்துருப்பீங்க சவு சவு காய் அப்படின்றது, அதையும் வச்சுருக்கோம். இந்த இடம் இல்லை, ஸோ அதனால் அதை வந்து வச்சுருக்கோம். இந்த ரேக்கில் பார்த்தீங்கன்னா மேக்ரோனி, அதாவது பாஸ்தா வச்சுருக்கோம். பாப்பாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் பாஸ்தா, ஸோ அதனால் வந்து அதை வாங்கியிருக்கோம். அப்புறம் கீழே வந்து சாக்கோஸ், கெலாக்ஸ் சாக்கோஸ் வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், ஸோ அதுக்காக தான் எல்லாமே. சரி ஓகே, டவுன் ஒன்றுதான். அப்புறம் காலா பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுருக்கோம். இதோட வீடியோவும் உங்களுக்கு வந்து நான் போஸ்ட் பண்ணுறோம், காளான் பிரியாணி. ஸோ அது வச்சுருக்கேன். இங்கே முறுக்கு ஒரு பாக்கெட் இருக்கு. இது வந்து டோஸ்டி ரஸ்க் வச்சுருக்கோம். இது வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். டீ குடிக்கும் போது இது இல்லாமல் அவரால் குடிக்கவே முடியாது, ஸோ அதுக்காக வந்து இதை வச்சுருக்கோம். சின்ன ஃப்ரிட்ஜ் தாங்க, நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தேவையானது மட்டும்தான் இங்கே வச்சுருக்கோம். அண்ட் வந்து எல்லா ஃப்ரூட்ஸுமே இருக்கும், இஞ்சி அந்த மாதிரி ஃப்ரூட்ஸில் வெஜிடபிள்ஸ் வந்து எல்லாமே இருக்குது. ஸோ எல்லா வீட்லேயும் இருக்கிற மாதிரி எல்லா ஃப்ரூட்ஸுமே இதுக்குள்ளே இருக்குது. அவ்வளோதான், இதில் வந்து அவ்வளோதான். இதில் அடுத்து வந்து இந்த சைடில் இந்த டோரில் வந்து என்ன நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். எல்லாமேங்க, என்னங்க எதை எடுத்தாலும் பாப்பாக்கு பாப்பாக்கு அப்படின்றீங்க, எல்லாமே பாப்பாக்கு தான். அதை சாப்பிட்றதுக்காக தான் எல்லாமே வாங்கி வச்சுருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்த்துடலாம். வந்து போர்போன் பிஸ்கெட் வந்து அவளுக்கு பிடிக்கும், ஸோ வந்து அது. அண்ட் வந்து சாக்கோலஸ் பிஸ்கெட் வச்சுருக்கோம். அடுத்து வந்து குட் டே அந்த பிஸ்கெட் வச்சுருக்கோம். அண்ட் டார்க் ஃபேண்டசி பிஸ்கெட். அடுத்து 50-50, அதை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு, ஸோ அதனால் அப்படியே வச்சுருக்கோம். கீழே என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்பின்ஸ் அப்படின்னு சாக்லேட். இது வந்து எப்போதும் வாங்கணுன்ற நிமிஷம் கட் பண்ணுறேன். இது வச்சுருக்கோம். நான் வந்து செரி அதுவும் வச்சுருக்கோம். செரி வந்து நல்லாயிருக்கும், ஸோ குழந்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இதை வாங்கியிருக்கோம். இது வந்து ரஸ்னா பவுடர். நம்ம வெளியில் போய் அந்த கடையில் உள்ளதை வாங்கி குடிக்கிறதுக்கு பதிலாக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு, இதை கோவிட் டைம் அப்படின்றதுனால, ஸோ இதை வாங்கி வச்சுருக்கோம். இது வந்து 2 பேக் வாங்கி வச்சுருக்கோம். ஓகே, இது வந்து ஃப்ளேவர்லாம் இல்லை, ஒரே ஃப்ளேவர் தான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து 2 இருக்குது. இது வந்து பிக்கிள், அதாவது ஊறுகாய், பை ஒன் கெட் ஒன் வந்து இதில் வந்து மாங்காவும் அண்ட் பூண்டு ஊறுகாய் ரெண்டுமே இருக்குது. ஸோ எங்களுக்கு வந்து இது எப்போதுமே யூஸ் ஆகும், ஸோ சாப்பாடுக்காக அது வந்து யூஸ் ஆகும். ஸோ அதுவும் வச்சுருக்கோம். இது வந்து நட்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். இது என்னடா சன்ரைஸ் பாட்டில் மாதிரி இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா? இருக்கிறது வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அழகாக இதுக்கு தகுந்த மாதிரி அழகாக இருந்துச்சு. ஸோ காம்பாக்டாக அந்த மாதிரி அழகாக இருந்ததுனால, ஸோ வந்து இது ஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டு சாப்பிட்டு இப்போ ஒரு 10 அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அது இருக்குது. அண்ட் வந்து இது வந்து திராட்சை, காஞ்சி திராட்சை, உலர்ந்த திராட்சைன்னு சொல்லலாம் இல்லையா, அது இது வந்து எப்போதுமே வந்து பொம்பளை பிள்ளைங்களுக்கு வந்து எல்லா நட்ஸ்லேயுமே காலையில் ஒன்று மதியம் ஒன்று ஈவினிங் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா, ஸோ அவங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். பெரியவங்க வரைக்கும் அந்த பீரியட்ஸ் டைம் அந்த மாதிரிலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக நான் இது 2 வச்சுருக்கேன். பாப்பாக்காக தான். அந்த அடிக்கடி ஹஸ்பண்டும் பாப்பாவும் பஜ்ஜி வேணும் போண்டா வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸோ அதுக்காக வந்து பஜ்ஜி போண்டா மிக்ஸ் அந்த மாவு வந்து வச்சுருக்கோம். கீழே வந்து ஜூஸ், எல்லாமே ஜூஸ் ஐட்டம் தான். என்னென்னா இது வந்து பிளாக் வந்து வச்சுருக்கோம், பிளாக் ஐட்டம் அது வச்சுருக்கோம். பிளாக்கு, அப்புறம் இதில் வந்து க்ரீனு, அந்த வந்து இது குடிச்சாச்சு, ஸோ அது பாப்பாலாம் குடித்தா, ஸோ அதை வச்சுருக்கோம்.
அப்புறம் வந்து ஃப்ரூட் பிக் அதுவும் எல்லாமே அவளுக்கு தான். ஸோ இது என்னங்க தினமும் கொடுப்பீங்களா பாப்பாக்காக பாப்பாக்காக அப்படின்றீங்க? தினமுலாம் நான் வந்து கொடுக்கறதில்ல. எப்பயாவது ஒரு டைம் ரொம்ப வெயில் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா சும்மா கொஞ்சம் கொஞ்சம் தான், ஃபுல் பாட்டில் அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டேன், சும்மா கொஞ்சமாக கொடுப்பேன். ஸோ அது அதே க்ரீன் தான். வாட்டர் பாட்டில் எனி டைம் எங்கள் வீட்டில் இருக்கும், ஐஸ் வாட்டர் இல்லாமல் அவர் தண்ணியே குடிக்க மாட்டார். ஸோ அதுக்காக வந்து வாட்டர் பாட்டிலில் தண்ணி எனி டைம் ஃபில் பண்ணியே இருப்போம். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா பால் தான். இது வந்து தம்பிக்காக வந்து ஓப்பன் பண்ண முடியல, தம்பிக்காக பசும்பால் வந்து வாங்கி வச்சுருக்கோம். ஸோ அந்த பால் இது. எங்களுக்கு வந்து இந்த மாதிரி கேனில் அடிக்கடி போக தேவையில்ல அப்படின்னா ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் அந்த மாதிரி பால் வரும். ஸோ அதுக்காக 1.5 லிட்டரு, இது வந்து 1.5 லிட்டர் பால். ஸோ எங்களுக்கு இது போதும், எங்களுக்காக இது. கீழே வந்து நன்னாரி சர்பத். ஸோ இது ரொம்பவே ஹெல்த்துங்க. ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம நான் சின்ன பிள்ளையெல்லாம் இருக்கும் போது இந்த மாதிரி தான் வந்து ஸ்ட்ரீட்லலாம் இந்த மாதிரி ஒரு ஜூஸ் கொடுப்பாங்க, லெமன் அந்த மாதிரியெல்லாம் போட்டு இந்த மாதிரி ஜூஸ் கொடுப்பாங்க. ஸோ இது நம்மளும் ட்ரை பண்ணலாம், வீட்லேயே ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கியிருக்கோம். அண்ட் வந்து டொமேட்டோ சாஸ், அடிக்கடி ஏதாவது வீட்லேயே செய்வோம் ஸோ அதுக்காக அது. இது வந்து சில்லி சாஸ், என்னங்க இவ்வளோதான் இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? அவர் அதிகமாக இதுதான் ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு எனக்கும் பாப்பாவுக்கும் இது பிடிக்கும், எங்கள் அவருக்கு வந்து சில்லி சாஸ் தான் பிடிக்கும். ஸோ அது அப்புறம் சோயா சாஸ் இருக்குது, அந்த சோயா சாஸ். அப்புறம் இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு ஓப்பனில் அது இருக்குது. ஸோ அதனால் ஒரு பாக்ஸ் போட்டு அதையும் வச்சாச்சு. கீழே இது வந்து ஒரு மருந்துங்க, ஒரு நாட்டு மருந்து. ஸோ அதையும் வச்சுருக்கோம். அது எதுக்காக, இது எதனால் சாப்பிட்லாம் அப்படின்றது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மருந்து தான் இது. ஸோ இது இவ்வளோ தாங்க ஃப்ரிட்ஜில், இவ்வளோ தான் வச்சுருக்கோம், இவ்வளோ தான். ஒரு ஃபேமிலிக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி தான் இதுக்குள்ளே தேவையான எல்லாமே இருக்குது. மீதி ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாத எல்லாத்தையுமே வெளியில் கிச்சனில் வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து கிச்சன் டூர் போடுற அன்றைக்கும் அதையும் காட்டுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறோம், நம்புகிறோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடணுன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, பாய் காய்ஸ்.